சரியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பாத், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள், ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஹதீஸில் திருகுதாளம் செய்யும் பீஜையும் சகாக்களும் என்ற பெயரில் உசைன் மன்பை அவர்களுடைய ஒரு 19 நிமிடங்களை கொண்ட வீடியோ பதிவொன்றை ஒரு சிலர் முகநூலில் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வீடியோவிலே அறிஞர் பிஜே அவர்கள் திருக்குர்ஆனுக்கு முரண்படுகின்ற செய்திகள் சம்பந்தமாக பேசுகின்ற சில விஷயங்களை எடுத்துக்காட்டி, குறிப்பாக சிஹிர் சம்பந்தப்பட்ட செய்தியில் வரக்கூடிய சில செய்திகளை மேற்கோள் காட்டி, இவர்கள் ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள், ஹதீஸை மறுப்பதற்காக மனோ இச்சைப்படி விளக்கங்களை எல்லாம் கூறுவார்கள் என்றெல்லாம் சொல்லி அறிஞர் பிஜே அவர்களை சாடி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த உசைன் மன்பை என்பவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வாதங்கள் சரியானவை தானா? அவர் குறிப்பிடுவதை போன்று அறிஞர் பிஜே அவர்கள் இந்த சிஹிர் சம்பந்தப்பட்ட செய்தியிலும் ஏனைய செய்திகளிலும் ஹதீஸுகளில் வராத செய்திகளை இட்டுக்கட்டி கூறியிருக்கிறாரா? ஹதீஸ் கலையில் இல்லாத ஒரு விதியை அவராக முன்வைத்திருக்கிறாரா? அல்லது இது சம்பந்தப்பட்ட உண்மையான நிலவரம் என்னவென்பதை பொதுமக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய கட்டாய கடமையில் நாம் இருக்கின்றோம். அந்த வகையில் உசைன் மன்பை என்று சொல்லக்கூடியவர் என்னென்ன வாதங்களை முன்வைக்கிறார், அவருடைய வாதங்கள் சரியானவை தானா, அதற்கு தௌஹீத் ஜமாத் தரப்பிலிருந்து என்ன பதில் சொல்லப்பட வேண்டும் என்பதை ஒவ்வொரு பாகங்களாக நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். ஹதீஸில் திருகுதாளம் செய்யும் பிஜே என்ற தலைப்புல தான் வீடியோ போட்டிருக்கிறாங்க. உண்மையிலே நாங்கள் இப்பொழுது விளக்குகின்ற இந்த செய்திகளை நீங்கள் பார்க்கின்ற நேரத்தில் திருகுதாளம் செய்பவர்கள் யார்? ஹதீஸிலும் இஸ்னாத்திலும் திருக்குர்ஆனிலும் திருகுதாளங்கள் செய்பவர்கள் யார்? சலஃபு கும்பல்கள் எந்த அளவுக்கு குர்ஆனை மறுத்து கொண்டு, குர்ஆனை நிராகரித்துக் கொண்டு ஒரு சில கட்டுக்கதைகளுக்கு முட்டுக் கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்வீர்கள். உசைன் மன்பை அவர்கள் முதலாவதாக என்ன வாதத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னா, ஆர்வக் கோளாறில் மறுத்ததினால் ஹதீஸில் இல்லாததை எல்லாம் கூறுவது ஒரு மூமினால தாங்க முடியாது. ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுவதாக நமக்கு தோன்றினால் நமக்கு குறைவான அறிவுதான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று நம்பி ஹதீஸை ஒன்றோடு ஒன்று முட்டி மோத இடம் கொடுக்காம நாங்க விளக்கம் கொடுக்கணும் என்றுதான் பிஜே ஆரம்பத்துல கூறி வந்தாரு, இப்ப அதுக்கு அவரே மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற மாதிரி ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். இவர்கள் எந்த அளவிற்கு தங்களினுடைய ஹதீஸை, இவர்களை சூனியத்தை மறுத்து ஆர்வக்கோளாறில் மறுத்து பால்குடி ஹதீஸை ஆர்வக்கோளாறில் மறுத்ததினால் எந்த அளவிற்கு ஹதீஸில் இல்லாததை எல்லாம் அந்த ஹதீஸை மறுப்பதற்காக வேண்டி அவர்கள் இட்டுக்கட்டி அந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு மூமினால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. எப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசுவார்கள் பாருங்க. இப்ப நாங்க வந்து இதை நாங்க எந்த ஹதீஸ்களை அறிஞர்கள், அவங்க தான் நல்லவங்க, அவங்க உயர்ந்தவர்கள், அவங்க எந்த அடிப்படையில சேமிச்சாங்களோ அது இந்த உம்மத்திற்கு தேவை, நாங்க எதையுமே நிராகரிக்கல. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடியே அல்லாஹ் அவர்களை கொண்டு இந்த ஹதீஸ்களைய பாதுகாத்தான் என்று ஹதீஸ் கலையினுடைய அறிஞர்களை ஆரம்ப காலகட்டத்தில் சஹீஹான ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படாது, முரண்படுவதை போன்று தெரியுமையானால், முரண்படுவதை போன்று நமக்கு உணர்வுமையானால், வமா ஊத்தீத்து மினல் இல்மி இல்லா கலீலா, அல்லாஹ் நமக்கு குறைவான அறிவை கொடுத்திருக்கிறான், ஆதலால் முட்டி மோதவிடாமல் தோதுவான கருத்தை கொடுப்பதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர சஹீஹான ஹதீஸுகள் மறுக்காது என்று பேசியவர். இவர் சொல்லுகின்ற இந்த செய்தி சம்பந்தப்பட்ட விவரம் என்னன்றதை நாங்க பார்ப்போம். உண்மையில ஒரு ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஒரு நிலையில் வந்தால் இந்த விஷயத்திலே ஒரு மூமினானவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஹதீஸை குர்ஆனோடு மோதவிட்டு அந்த மோதலிலே நாங்கள் குளிர் காய்வதா, அல்லது அந்த மோதலுக்கு எந்த ஒரு இடமும் அளிக்காமல் விளக்கம் கொடுப்பதற்கு முயற்சி செய்வதா என்பதை நாங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் பார்த்தால், அவர் சொல்லுகின்றதை போன்று ஹதீஸ குர்ஆனோடு மோத விடாம விளக்கம் கொடுக்கிறதுக்கு முடிந்த அளவு முயற்சி செய்ய வேண்டும். அந்த வகையில் அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல பாதி விஷயம் சரிதான்.
ஹதீஸ குர்ஆனோடு மோத விடாம எந்த அளவுக்கு நமக்கு விளக்கம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்து விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதில் எல்முனை அளவும் மாற்று கருத்து இல்லை. அதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. அப்படித்தானே இருக்கணும். முரண் இல்லாத விதத்தில் ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமெண்டா? ஒரு மோமினானவன், இறைவனை நம்பக்கூடிய ஒருவன், முஸ்லிமான ஒருவன், இறையச்சம் உள்ள ஒருவன், அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது என்றதுதான் பார்க்கணும். ஆனா விளக்கம் கொடுப்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத ஒரு நிலை வந்தால், எந்த வகையிலும் முயற்சி செய்து பார்த்தாலும் விளக்கம் கொடுக்க முடியல, ஆனா சமாளிக்கதான் முடியுது. ஏதோ மேலோட்டமாக மலுப்பி நழுவி கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் என்று சொன்னால், அந்த நிலையில் நாம் என்ன செய்வது? முரண்பாடாகவே வந்து நிற்குது. விளக்கம் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறோம், ஆனால் முயற்சி பயனளிக்காத நேரத்தில் முரண்பட்டு தான் வந்து நிற்குது என்று சொன்னால், இந்த விஷயத்தில் ஒரு மூமினானவன் எப்படி நடக்க வேண்டும்? அது முரணாக இருந்தாலும் அந்த முரண் முரண் இல்லை என்று பொய் சொல்வதா, அல்லது முரணாக வரக்கூடியது முரண் என்று ஒப்புக்கொண்டு நம்பகத்தன்மையில் அதி உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய திருக்குர்ஆனுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த செய்தி அந்த குர்ஆனுடைய செய்திகளோடு முரண்படுவதனால அதை நாங்கள் இடைநிறுத்தி வைக்கின்றோம், அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை மறுத்து விடுகின்றோம் என்று தெளிவாக மக்கள் மன்றத்திலே பகிரங்கமாக அறிவிப்பதா? ஏதோ ஒரு மூமினுடைய ஒரு இறை விசுவாசியுடைய தன்மையாக இருக்க வேண்டும், முரண்பாடு என்று வந்துச்சு என்று சொன்னா விளக்கமே கொடுக்க முடியாத சூழ்நிலை என்று சொன்னா, பலவீனத்தை ஒப்புக்கொண்டு நமக்கு விளக்கம் கொடுக்க முடியல, ஆனாலும் முரண்பாடோடு நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு மக்களை குழப்பி விடாம, இது முரண்படுவதனால வஹியில் முரண்பாடு வராது. அல்லாஹு தஆலா அருளிய வஹி முரண்பட்டு விட்டது என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் அருளியதும் வஹிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சுன்னாவாக வெளிப்படுத்தியதும் வஹிதான். அப்ப வஹியோடு வஹி முரண்படுமா? முரண்பட்டால் அது வஹியாக இருக்குமா? வலவு காண மின் இந்திய கைரில்லாஹி லவஜதூ ஃபீஹி இக்திலாஃபன் கசீரா. அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இது வந்திருந்தால் அதிலே பல முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த வகையில் முரண்பாடுகள் வந்தாலே அது வஹி அல்ல, அது அல்லாஹ்வின் செய்தி அல்ல என்ற நிலையில் திருக்குர்ஆனின் அடிப்படையில் இறை செய்தியின் அடிப்படையில் முரணான செய்தியை நாங்கள் தூக்கி கடாசுவதா? ஹதீஸ் முரண்படுகின்ற நேரத்தில் ஹதீஸ நாங்கள் மறுத்து குர்ஆனை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமா, அல்லது முரணை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா? முரணை தக்க வைத்துக் கொண்டால் வஹியில் முரண்பாடு வந்து விட்டது என்று சொல்லி, இரண்டும் அசத்தியம் என்று சொல்லி பொதுமக்கள் வழிகேட்டில் சென்று விடுவார்கள் என்பதனால திருக்குர்ஆன் தான் முதன்மையானது. அறிவிப்பாளர்கள் ஒரு சிலருடைய தவறுகள் ஏற்பட்டு இந்த செய்திகளில் நமக்கு விளங்காத ஏதோ தவறு இருக்கிறது என்று ஹதீஸை நாங்கள் மறுத்துவிட வேண்டுமா? எது சரியான நிலைப்பாடு? எது ஒரு மோமினுடைய இறையச்சம் உள்ள ஒருவருடைய அணுகுமுறையாக இருக்க முடியும் என்பதை உசைன் மன்பை அவர்கள் வேண்டுமென்றே சிந்திப்பதற்கு தவறி விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஹதீஸ் கலையில சாத் என்ற ஒரு விதி இருக்கிறது. சாத் என்ற நிலையில் ஒரு ஹதீஸ் வரும் என்று சொன்னால் அந்த ஹதீஸை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பொதுவாக சாத் என்றால் என்ன? அறிவிப்பதில் அரிதான முறையில் அறிவிக்கப்பட்ட செய்திகள். ஒரு அறிவிப்பு வருகிறது, 10 அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிறார்கள், அதுல 9 பேர் ஒரு விதமாகவும் இன்னொருவர் அந்த கருத்துக்கு முரண்பட்டும் அறிவிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த முரண்பட்டு அறிவிக்கக்கூடியவர் நம்பகமானவர் தான், அவர் நினைவாற்றல் உள்ளவர் தான், அவர் சுயநினைவு உள்ளவர் தான், அவர் இட்டுக்கட்டக்கூடிய ஒருவர் அல்ல. ஆனால் 9 நம்பகமானவர்களுக்கு எதிராக முரணாக அவர் அறிவித்து விட்டார். அப்படி அறிவிக்கின்ற நேரத்தில் 9 பேரோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் அவருடைய செய்தி முரண்பட்ட காரணத்தினால் நம்பகத்தன்மை 100% இருந்தாலும் அது முரணாக அறிவிக்கப்பட்டு விட்டது என்று நாங்கள் மறுத்து விடுகின்றோம். அந்த செய்தியை நாங்கள் ஏற்காமல் இருக்கின்றோம். இப்ப சாத் என்ற விதியில ஹதீஸ் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நிற்கும் பொழுது ரெண்டும் முரண்படுகிறதே, முரண்பாட்டை நாங்கள் ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டியது தானே, முரண்பட்டாலும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது தானே, அந்த முரண்பாடு நாங்க ஏதோ ஒரு விதத்துல ஒரு சமாளிப்பு செஞ்சு எப்படியாவது ஒரு விளக்கத்தை கொடுத்து அதை சாதாக்கி விடாமல் தக்க வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் தானே, அப்படி செய்கிறோமா? இல்லை. அந்த ஒருவர் முரண்பட்டு அறிவிக்கிறாரே,
அவர் கூட எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார்? அவர் வேறு அறிவிப்புகளை வந்தால் அந்த அறிவிப்புகளை தாராளமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். 9 பேருக்கு முரண்பட்டதனாலதான் முரண்பட்டு அறிவிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் மறுக்கின்றோமே தவிர சாத் என்று சொல்லி அவர் வேறு அறிவிப்புகள்ல வந்தா, இவர் ஏற்கனவே சாதாக அறிவித்து ஒருவர் என்பதனாலே இந்த அறிவிப்பிலும் நாங்கள் இவரை பலவீனப்படுத்தி விடுகிறோம் என்று பலவீனப்படுத்துவோமா? பலவீனப்படுத்த மாட்டோம். அப்ப அந்த குறித்த செய்தியில அவர் முரண்பட்டு நிற்கின்ற ஒரே காரணத்திற்காக அதிகமான நம்பகமானவர்களுக்கு முரண்பட்டு ஒருவர் மாறி நின்ற ஒரே காரணத்தினால, செய்தியில முரண்பட்ட ஒரே காரணத்தினால அவர் நம்பகமானவராக இருந்தாலும் அந்த ஹதீஸை அவர் அறிவிக்கக்கூடியதை நாங்கள் நிராகரிக்கிறோமா இல்லையா? ஏன் அப்படி நிராகரிக்கிறோம்? எப்படியாவது விளக்கம் கொடுத்து சமாளிச்சு எப்படியாவது இணக்கம் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணுமா இல்லையா? அப்படி செய்ய முடிஞ்சதா? முடியவில்லை. இன்னும் உதாரணம் சொல்வதாக இருந்தால், உங்களுக்கு தெரியும் நாங்கள் தொழுகையிலே தக்பீர்களை கூறி 4 தடவைகள் கைகளை உயர்த்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் வருகின்றன. இது சம்பந்தப்பட்ட ஒரு அறிவிப்பு வருகிறது. எப்படி வருகிறது? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் சாலிம் என்பவரும் நாஃபி என்பவரும் முஹாரிப் ஆகியோரும் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்க? தொழுகையில 4 தடவைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தினார்கள் என்று ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஆனா இதுக்கு மாற்றமாக இன்னொரு அறிவிப்பு வருது. எப்படி வருது? அதே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் முஜாஹித் என்பவர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருகிறது. அதுல எப்படி வருது? முதல் தக்பீரை தவிர மற்ற தக்பீர்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தவில்லை என்று வருகிறது. தக்பீர்கள் 4 சந்தர்ப்பங்கள் தொழுகையில கூறப்படுகின்றன. 4 தடவைகள் கைகளை உயர்த்த வேண்டும் என்று கூறப்படுகின்ற ஒரு செய்தி வருகிறது. 4 பேர் நம்பகமானவர்கள், அதுல 3 பேர் 4 தடவையும் கைகளை உயர்த்தணும் என்று அறிவிக்கிறாங்க. முஜாஹித் என்பவர் எப்படி அறிவிக்கிறார்? முதல் தக்பீர்ல மட்டும்தான் கைகளை உயர்த்தணும், அடுத்த தக்பீர்கள்ல கைகளை உயர்த்த தேவையில்லை. ஆனா நம்பகத்தன்மையில 4 பேரும் சமமான அந்தஸ்தில் இருக்கிறாங்க. ஆனா 3 பேருக்கு மாற்றம் செஞ்சதனால இந்த முஜாஹித் என்பவர் அறிவித்ததை அப்படியே மறுத்து விடுகிறோம். ஏன்? இணக்கம் ஏற்படுத்தி ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியதுதானே. விளக்கம் கொடுக்க முடிந்ததா? ஒருவருடைய அறிவிப்புக்கு இன்னொருவர் மாற்றம் செய்கின்ற நேரத்தில் அதிகமான நம்பகமானவர்களுக்கு முரண்பட்டு அறிவிக்கும் ஒரே காரணத்தினால் நம்பகமானவருடைய செய்தியை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க முடியும் என்று சொன்னால் திருக்குர்ஆனுடைய நம்பகத்தன்மை எத்தகையது? அந்த திருக்குர்ஆனுக்கு எத்தனை அறிவிப்பாளர்கள்? ஒரு அறிவிப்பாளரா, 2 அறிவிப்பாளரா? லட்சக்கணக்கில் அறிவிப்பாளர்கள் திருக்குர்ஆனுக்கு இருக்க, திருக்குர்ஆனுக்கு மாற்றமாக நபியின் பெயரை பயன்படுத்தி ஒரு செய்தி வரும் என்று சொன்னால் அந்த செய்தி திருக்குர்ஆனுக்கு முரண்பட்டு நிற்கும் என்று சொன்னால் அந்த செய்தியை நாங்க இணக்கமாக்கி விளக்கம் கொடுக்க முயற்சி செய்யணும், முயற்சி செய்யணும் என்றீங்களே, முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்தும் விளக்கம் கொடுக்க முடியாவிட்டால் என்ன செய்வது? இந்த நிலையில் என்ன தீர்ப்பு எடுப்பது? சாதுடைய விஷயத்துல எப்படி நீங்க தீர்ப்பு எடுத்தீங்களோ அதே போன்று ஒரு தீர்ப்பை திருக்குர்ஆன் என்ற லட்சக்கணக்கான அறிவிப்பாளருக்கு முரணாக ஒருவர் அறிவிக்கும் போது, இருவர் அறிவிக்கும் போது, அதிகமா 10 பேர் சேர்ந்து அறிவிக்கிறாங்க என்று சொன்னா அந்த செய்தியை நாங்க மறுப்பதற்கு இஸ்லாத்துல என்ன தடை இருக்கிறது? ஹதீஸை மறுத்து விட்டார்கள், ஹதீஸ்களை மறுக்கிறார்கள், ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று சலஃபிகள் கூறுகிறீர்களே, நீங்கள் உண்மையில் மனசாட்சி படியா பேசுறீங்க? நீங்க ஒப்புக்கொண்ட ஹதீஸ்களை உசூலில் இந்த விதியை தெல்ல தெளிவாக ஏற்றுக்கொண்டு இருந்தும் மனமுரண்டாக வேண்டுமென்றே பிடிவாதம் பிடித்து ஹதீஸுகளை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையில குர்ஆனை மறுப்பதற்காக, குர்ஆனை நிராகரிப்பதற்காக, குர்ஆனுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குவதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் தான் என்ன? இவர்கள் ஹதீஸ் மறுப்பாளர்கள், பிஜேயும் அவருடைய சகாக்களும் ஹதீஸ்களை மறுக்கிறார்கள் என்று அவதூரை கூறிக்கொண்டு நீங்கள் குர்ஆனை மறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. அடுத்தது பாருங்க, குர்ஆன் அளவுகோலே என்ன? குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வசனம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் அருளின அளவுகோலே என்ன தெரியுமா? 4வது அத்தியாயத்துல 82வது வசனம், அஃபலா யத்தத்தபரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? வலவு கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீ இஹ்திலாஃபன் கசீரா, இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் இதிலே அவர்கள் பல முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ப இந்த குர்ஆன் வசனத்தை எடுத்துக்காட்டி நாங்க சொல்றோம், முஸ்லிம் அல்லாத மக்களே,
நீங்கள் வேதம் என்று ஒன்றை கையில் வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய வேதத்தில் முரண்பாடுகள் நிறைந்து காணப்படுகின்றன. நமது இறைவன் முரண்பட்ட ஒரு செய்தி இருக்குமேயானால் அது இறைவனுடைய செய்தியாக ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்கிறான். கிறிஸ்தவர்களே, யூதர்களே, நீங்களோ இறைவனிடம் இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு செய்தியை உங்களிடம் வைத்திருப்பதாக கூறுகிறீர்கள். ஆனால் அதிலே முரண்பட்ட பல தகவல்களை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் இஞ்சிலண்டு எதை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் தௌரா தண்டு எதை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அதிலே பல முரண்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அது சத்திய வேதமாக இருக்க முடியாது. திருக்குர்வான் அப்படிதான் நமக்கு கட்டளையிடுகிறது என்று நாங்கள் கிறிஸ்தவர்களையோ யூதர்களையோ பார்த்து சொன்னால் அவர்கள் வந்து நமக்கு இப்படி ஒரு விளக்கம் சொன்னா, முஸ்லிம்களே, நாங்களும் நமது கைவசத்தில் இருக்கக்கூடிய வேதத்திற்கு முரண்படாதவாறு இணக்கம் ஏற்படுத்தி விளக்கம் கொடுப்பதற்கு தான் பார்க்கிறோம். ஒன்றோடு ஒன்றை மோதவிடாமல், மோதவிட்டு வேடிக்கை பார்க்காமல் எப்படியாவது ஒரு விளக்கம் கொடுக்கிறதுக்கு தான் நாங்க முயற்சி செய்யறோம். ஆனா இந்த விளக்கம் கொடுக்கிறதுக்கு நமக்கு சரியான அறிவு பத்தல, நமக்கு சரியான அளவுல அறிவு இல்ல, அதனால நாங்க இந்த விளக்கம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுது, அதனால இந்த முரண்பாட்டை நாங்கள் தக்க வைத்துக் கொள்கிறோம் என்று அவர்கள் வாதிட்டால் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? என்ன சொல்வீர்கள்? இல்ல, இது முரண்பாடுதான் என்று வருகின்ற நேரத்தில் உங்களுக்கு அறிவு கம்மி என்பது எல்லாம் இதுக்கு காரணமாக முடியாது. முரண்பட்டால் அது அசத்தியம், அது வழிகேடு என்று நமக்கு இறைவன் கட்டளையிட்டு விட்டான். எனவே அந்த முரண்பாடோடு இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று, அதை மறுக்கிறோம் என்று அறிவிப்போமா? எது நீங்கள் பதிலாக சொல்வீர்கள்? முரண்பட்டாலே மறுப்போம் என்று சொல்வீர்கள். அப்ப உங்களுடைய மனசாட்சி, ஆள் மனது என்ன சொல்கிறது? முரண்பட்ட ஒன்று வந்தாலே ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணுது, ஏதோ அசத்தியம் அங்க நிக்குது, ஏதோ ஒரு தவறு அதுக்குள்ள நிக்குது. எனவே இந்த முரண்பாடோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அசத்தியத்தை ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிடும் என்ற ஆழ்மனதில் பதிந்த சத்தியமான ஒரு நிலைப்பாடு உங்களுடைய மனதில் இருக்கும் காரணத்தினால் தான் அந்த வேதத்தில் இருக்கக்கூடியவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கிறீர்கள். ஆனால் அதுவே குர்ஆன் என்று வருகின்ற நேரத்தில், குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகள் என்று வருகின்ற நேரத்தில் நாங்க வந்து விளக்கம் கொடுக்க பாக்குறோம், விளக்கம் கொடுக்க முடியல, என்ன பண்ணுங்கன்னு கேட்டா, முடியலையா, உங்களுக்கு அறிவு கம்மி என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படிதானே மண்பை அவர்கள் சொல்கிறார். உண்டை நாங்க விளக்கம் கொடுக்க பாக்குறோம், முடியலன்னு சொன்னா நமக்கு அறிவு கம்மி, நமக்கு இது புரிந்து கொள்வதற்கு தகுந்த அறிவு இல்ல, நம்முடைய அறிவு போதாது என்று நாங்கள் பலவீனத்தை ஒப்புக்கொள்ளணும். அப்படி இல்லாம முரண்பட்டு விட்டது என்று என்னை மறுத்துடக் கூடாது, நம்முடைய பலவீனத்தின் காரணமாக குர்ஆனை ஹதீஸை மோதவிடக் கூடாது என்பதுதானே உங்களுடைய வாதம். சஹீஹான ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படா முரண்படாது. முரண்படுவதை போன்று தெரியுமையானால், முரண்படுவதை போன்று நமக்கு உணர்வுமையானால், வமா ஊத்தீத்து மினல் இல்மி இல்லா கலீலா, அல்லாஹ் நமக்கு குறைவான அறிவை கொடுத்திருக்கிறான். ஆதலால் முட்டி மோதவிடாமல் தோதுவான கருத்தை கொடுப்பதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர சஹீஹான ஹதீஸுகள் மறுக்காது. அந்த உங்களுடைய வாதத்தில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் நாம் சொன்ன இந்த யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய வேத விவகாரத்தில் அந்த நிலைப்பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அப்ப மட்டும் என்ன சொல்லுவீங்க? ஆமா, முரண்பட்டால் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது, மறுக்கத்தானே வேணும், அது அசத்தியமாகி விடுகிறது என்றுதானே சொல்வீர்கள். அப்ப இதே விஷயத்தை ஏன் குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகள் என்று வரும் பொழுது நீங்கள் அறிவிப்பதற்கு பின்வாங்குகிறீர்கள்? ஒரு தலைபட்சமான முடிவு உங்களுக்கு என்று வரும் பொழுது ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அடுத்தவனுக்கு என்று வரும் பொழுது இன்னொரு முடிவு எடுக்கிறீங்க என்று சொன்னா நீங்கள் அசத்தியவாதிகள் என்பதற்கு இதைவிட ஒரு அளவுகோல், இதைவிட ஒரு நிதர்சனமான உதாரணம் எது இருக்க முடியும்? சிந்திக்க வேண்டும். அடுத்தது மண்டை அவர்கள் மிக முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு விஷயம் விளங்காட்டி அறிவு குறைவு என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு போகணும். அறிவு குறைவு என்று ஏற்றுக்கொண்டு போறது தானே சரி? நமக்கு எல்லா விஷயமும் தரப்பட்டிருக்கிறதா? அவர் சொல்கிறார், ஒமா ஊத்தி தும்மினல் இல்மி இல்லா கலீலா. 17வது அத்தியாயத்துல 85வது வசனம், அவங்க ரூஹ பத்தி கேட்பாங்க. கேட்கும் போது அல்லாஹு தஆலா குளிர் ரூஹுமின் அம்ரி ரப்பி, ரூஹு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் இயங்குகிறது என்று சொல்லிட்டு பிற்பகுதியில் அல்லாஹ் சொல்றான், ஒமா ஊத்தி தும்மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவு மிக குறைவான அளவில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இது உண்மைதானுங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், நமக்கு தந்த அறிவு குறைவா இருக்குது, அறிவு கம்மியா தான் இருக்குது.
அதனால நம்முடைய பலவீனத்தை நாம் ஒப்புக்கொள்ளணும் என்றது சரியான விஷயம்தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா மண்டை அவர்கள் இதை எதுக்கு கொண்டு வந்து இணைக்கிறாரு, முரண்பட்டு வந்தால் முரண்படாத ஒரு விளக்கம் கொடுப்பதற்கு நமக்கு அறிவு கம்மி என்று இணைத்து விடுகிறார். இப்படி இணைத்தது சரியா? மிக தவறான ஒரு நிலைப்பாடு அவர் அறிவிக்கிறார். இப்படி இணைக்கவே கூடாது. ஏன் தெரியுமா அன்பிற்குரியவர்களே? பல விஷயங்கள்ல நமக்கு தெரியாதது பலதும் இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப உதாரணமாக சொல்வதாக இருந்தால், விஞ்ஞானிகள் குளோனின் முறையை பற்றி சொல்கிறார்கள். குளோனின் என்ற ஒரு முறை இருக்கிறது, அது வந்து மரபணுக்களால ஒரு மனுஷனை வந்து குறித்த ஒரு தரத்துல வந்து உருவாக்கிறவன், அவனுடைய சிறு பிரயாயம் இல்லாத நிலையில் அவனை ஒரு நல்ல மெச்சுவர்டான ஒரு மனிதனாக அவனை வளர்த்து விடலாம் என்றெல்லாம் விஞ்ஞான ரீதியான சில அறிவு சான்றுகளை முன்வைத்து கூறுகிறார்கள். இந்த குளோனிங் முறை பற்றி அனைவருக்கும் விளங்குமா? விளங்காது. ஏன் இல்லா கலீலா, உங்களுக்கு தரப்பட்ட அறிவு குறைவானதுதான். 100%, எல்லாரும் எல்லாத்தையும் விளங்க மாட்டாங்க. ஒரு சில ஜீனியஸ்களுக்கு விளங்கும், ஒரு சிலருக்கு விளங்காது இந்த உலக விவகாரங்கள்ல. இப்ப ஒரு விஞ்ஞானி அறிவிக்கிறார் குளோனிங் முறை என்ன என்று சொல்லும் பொழுது சாதாரண ஒரு பாமரனுக்கு அது புரியாது. என்னமோ சொல்றாரு குளோனிங் என்றாரு, பேரை கூட தடுமாறி கூட அவர் சொல்லலாம், ஆனா நமக்கு சரியா புரியல என்று சொல்லலாம். இதே போல ஒரு விஞ்ஞானி வந்து சொல்கிறார் சார்பியல் கோட்பாடு என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு அவன் ஒளியை விட வேகமாக பயணம் செய்ய ஆரம்பித்தார் என்று சொன்னா அவனுடைய வயது கூடாது, அதே வயதில் அவன் இருந்து விடுவான். அதே ஒரு சாதாரண மனிதன் சாதாரண பயண வேகத்தில் பயணிப்பான் என்று சொன்னா அவன் பயணித்த கால அளவுக்கு அவனுக்கு வயசு கூடிரும் என்று சொல்வான். இந்த சார்பியல் கோட்பாடு என்னன்னு ஒரு பொதுமகனுக்கு சொன்னா புரியாது. நீங்க என்னமோ சொல்றீங்க, வயசு கூடும் என்றீங்க, வயசு குறையும் என்றீங்க, ஒளியின் வேகத்தை விட வேகம் என்றீங்க, சாதாரண பயண வேகம் என்றீங்க, நமக்கு புரியல என்று ஒருவன் சொல்லலாம். இது தவறா? அந்தந்த மனிதர்களுடைய தரம், அறிவின் தரம் கூடுதலாக குறைவாக இருக்கும். ஒட்டம் பொதுவாக சொல்வதாக இருந்தாலும் அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் முழு அறிவை வழங்கவில்லை, குறைவான அறிவு தான் மனித சமூகத்திற்கே எல்லாம் வழங்கி இருக்கிறார், மாற்று கருத்து இல்ல. ஆனா பஞ்சாயத்து என்ன, இந்த வழங்கப்பட்ட அறிவு சம்பந்தப்பட்ட விஷயமா பஞ்சாயத்து? அது இல்ல. பஞ்சாயத்து பஞ்சாயத்து என்னன்னு சொன்னா முரண்பாடை விளங்குவதற்கு பெரிய அளவுல அறிவு வேணுமா, குறைந்த அளவில் அறிவு இருந்தாலே முரண்பாட்டை விளங்கிக் கொள்ளலாமா? இதே விஞ்ஞானி காலையில வந்து சொல்கிறார் மக்களே நாங்கள் குளோனிங் என்ற முறையை கண்டுபிடித்து விட்டோம், இனிமேல் இப்படியெல்லாம் சாதனை படைக்க போறோம் என்று ஒரு விஞ்ஞானி சொல்கிறார். அதே விஞ்ஞானி சாயங்காலம் வந்து மக்களே குளோனிங் என்ற ஒரு முறை இல்லை, அப்படி ஒரு முறை யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்கிறார். இப்ப காலையில குளோனிங் உண்டு என்றார், மாலையில் வந்து குளோனிங் என்ற ஒரு முறை இல்லை என்கிறார் விஞ்ஞானி ஒருவர். வந்து காலையில் சார்பியல் கோட்பாடு உண்டு என்று சொல்கிறார், மாலையில் சார்பியல் கோட்பாடு என்று ஒன்று உலகத்தில் இல்லை என்கிறார். இப்ப இது முரண்படுகிறது. இந்த முரண்பாடு குளோனின் உண்டா இல்லையா, சார்பியல் கோட்பாடு உண்டா இல்லையா என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு பொது மகனுக்கு பெரிய அளவுல அறிவு வேணுமா, பெரிய அளவுல அறிவியல் நுணுக்கம் வேணுமா? அவசியம் இல்லை. அவனுக்கு குளோனிங் என்பது என்னவென்று தெரியாமல் இருக்கலாம், சார்பியல் கோட்பாடு என்றது என்னவென்று தெரியாமல் இருக்கலாம். ஆனா கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக ஒன்று இருக்கிறது இல்லை என்று சொன்னால் ஏண்டா முரண்பட்டு பேசுறீங்க? குளோனிங்கோ என்னமோ சொல்றீங்க, சார்பியல் கோட்பாடு என்னமோ சொல்றீங்க, அது இருக்குதா இல்லையா அதை சொல்லு, ஏன் முரண்பட்டு பேசுறாய் என்று ஒரு மனிதன் கேட்பானா இல்லையா? கேட்பான் தானேங்க. ஒருத்தர் வந்து சொல்றான் ஒருவர் செத்து விட்டார், திரும்ப சொல்கிறார் ஆனால் சாகவில்லை என்றார், என்ன சொல்லுவோம் நாங்க? என்னடா நீ லூசா, அவன் செத்துட்டானா இல்லையா, அவன் உயிருடன் இருக்கிறானா இல்லையா, ஏதாவது ஒன்றை சொல்லு. ரெண்டையும் சொல்றாய், அப்ப உயிருடன் இருந்து கொண்டு சாகலாமா, செத்துக்கொண்டு உயிருடன் இருக்கலாமா, இதெல்லாம் முரண்பாடா பேசுகிறாய், நீ ஒரு பொய்யர் என்ற ஒரு முடிவுக்கு வருவானா இல்லையா? அப்ப முரண்பாடு என்னவென்பதை புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய அறிவியல் நுணுக்கங்கள், ஆராய்ச்சிகள், அதே போன்று மிகப்பெரிய ஒரு பரந்த விரிந்த அறிவு ஒருவனுக்கு இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. குறைந்த அளவிலான அறிவை வைத்துக் கொண்டு முரண்பாட்டை பழிச்சென்று கண்டுபிடித்து விடலாம். அதனாலே தானேங்க அல்லாஹ் திருக்குர்ஆன உலக மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அருளிவிட்டு
இது சத்தியமா அசத்தியமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முரண்பாடு இருக்குதா இல்லையாண்டு பாருங்கன்றான். உலக மக்கள் அனைவரும் அறிவியல்ல தேர்ச்சி பெற்றவர்களா? அறிவியல்ல கண்டுபிடிப்புல எல்லாரும் மூழ்கி கிடப்பவர்களா? எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் எல்லாரும் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்களா? இந்த 21st நூற்றாண்டுல கூட ஒரு மொபைல் போனை எப்படி பயன்படுத்துறது என்று தெரியாத எத்தனை லட்சம் லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கம்ப்யூட்டரை ஆபரேட் பண்ண தெரியாத எத்தனையோ லட்சம் லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே தெரிஞ்சுதான் இருப்பாங்களா? அறிவியெல்லாம் பெருசா வளர்ந்து இருந்ததுக்கு எல்லாமே எல்லாத்தையும் அறிந்து வைத்திருக்க மாட்டார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், 6th century அறிவியல் ரொம்ப மங்கி கிடந்த காலகட்டத்துல, அறிவியல் என்பது மருந்துக்கு கூட இல்லாத ஒரு காலகட்டத்துல, இருள் நிறைந்த ஒரு காலகட்டத்துல, ஜாஹிலிய சமூகத்துக்கு திருக்குர்ஆனை அல்லாஹ் அருளி, வலவு காணமின் இன்னி கைரில்லா, இது அல்லாஹ் அல்லாதவர்களிடம் இருந்து வந்திருந்தால், லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கசீரா, இதிலே பல முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த மக்களுக்கு விளங்கும் முரண்பாடு என்பதை கண்டுபிடிப்பதற்கு பெரிய அளவுல எல்லாம் அறிவு இருக்கணும் என்ற அவசியம் இல்லை என்பதை அல்லாவே ஒப்புக்கொண்ட காரணத்தினால் தானேங்க இதை அளவுகோலாக அல்ல எல்லா உலக மக்களுக்கும் முன்வைக்கின்றான். இன்று வரைக்கும் அந்த அளவுகோல் நீடித்துக் கொண்டு இருக்கிறதா இல்லையா? முரண்பாடை கண்டறிவதற்கு பெரிய அளவுல அறிவு இருக்கணும் என்றதெல்லாம் அவசியம் இல்லை. முரண்பாடு லேசா விளங்கிடும். முரண்பாடு என்ன என்பதை இலேசாக கண்டுபிடித்து விடலாம். அந்த நிலையில் தான் திருக்குர்ஆனை அல்லாஹ் சத்தியம் என்பதற்கு ஒரு அளவுகோலாக எடுத்து சொல்லியிருக்கின்ற நேரத்துல நமக்கு அறிவு கம்மி என்றதை ஒப்புக்கொண்டு முரண்பாட தக்க வைக்கணும் என்றீங்களே, அப்படி முரண்பாட நீங்க தக்க வச்சு கொண்டிருப்பது நியாயமா? அது நியாயம் இல்லை. ஏனென்றால் இஸ்லாம் தெளிவானது, முரணில்லாத மார்க்கம், நேரான வழி, ஒன்றோடு ஒன்று முட்டி மோதக்கூடிய ஒரு நிலை இருந்தா விளக்கம் கொடுக்க முயற்சி செய்வோம். நீங்களும் முயற்சி செய்யுங்க, நாங்களும் முயற்சி செய்வோம். நாங்க நிச்சயம் கவனம் எடுக்கிறோம். ஒரு ஹதீஸை அது ஹதீஸ் இல்லை என்று அறிவிப்பதற்கு முன்பதாக அதுல பல விஷயங்களை நுணுக்கமா ஆய்வு செய்கிறோம். ஆனால் முடியலையா? இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத சூழ்நிலையா? இது குர்ஆன் வசனத்தோட நேரடியாக மோதுகிறதா? குர்ஆனுடைய அடிப்படை கருத்துக்களோட நேரடியாக மோதுகிறதா? இஸ்லாத்தின் அகீதாவுடன் நேரடியாக மோதுகிறதா? அப்படி என்றா என்ன செய்யணும்? முரண்பாட தக்க வச்சு அகீதாவுடன் மோதினாலும் பரவாயில்லை, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு சொல்றதா? மக்களுடைய அகீதாவை பாதுகாக்கிறதா? குர்ஆனுக்கு முரண்பட்டாலும், அடிப்படை இஸ்லாத்துடைய கொள்கைக்கு முரண்பட்டாலும் நீங்க அப்படியே தக்க வச்சு கொண்டு இதை மக்கள் ஏற்றுக்கொண்டு போங்க என்று அறிவிக்கிறதா? எது சரி எது பிழை என்று மக்களுக்கு தெளிவாக அறிவிப்பதா? எதுங்க ஒரு பூமியினுடைய அணுகுமுறையாக இருக்க வேண்டும்? இத நாங்க சொன்னா மாறி நின்று எங்களை சொல்றீங்களா? திருகுதாலம் நாங்களா பண்றோம்? திருகுதாலம் நீங்க தான் பண்றீங்க. சலஃபுகள் தான் திருகுதாலம் பண்ணுகிறீர்கள். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு விளக்கத்தையும் பார்த்து ஏகத்துவ சமூகம் மாத்திரம் அல்ல, முஸ்லிம்கள்ல பேர் தாங்கி முஸ்லிம்கள் இருப்பாங்களே அவங்களே பார்த்து என்னடா விளக்கம் சொல்றீங்க, எப்படிப்பட்ட விளக்கம் உங்க விளக்கம், உங்க அறிவுள்ள தரம் இவ்வளவுதானா, உங்களோட அறிவின் லட்சணம் இதுதானா என்று காரி துப்புறான். ஆனா என்ன நினைக்கிறீங்க, நாம விளக்கம் கொடுத்துட்டோம், முரண்பாடை தக்க வைத்து விட்டோம். நீங்கள் மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால், அல்லாவை உண்மையில் அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால், எதை முரண்பட்ட ஹதீசுகள் என்று நாங்கள் பட்டியல் போடுகிறோமோ அந்த ஹதீசுக்கு பகிரங்கமாக மக்கள் மன்றத்திலே ஒவ்வொரு செய்தியாக எடுத்து சொல்லுங்கள். இப்படி ஒரு ஹதீஸ் வருகிறது, உங்களுடைய விளக்கம் நீங்க சொல்லக்கூடாது, ஹதீஸ்ல உள்ள வாசகத்தை மட்டும் எடுத்து சொல்லுங்க. மக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? நீங்கள் சொல்வது பொய்யான இஸ்லாம், நீங்கள் சொல்வது வழிகேடான இஸ்லாம் என்று சொல்லி இந்த இஸ்லாத்தை வெறுத்து விடுவார்கள். அந்த அளவுக்கு ஆபாசங்கள், அசிங்கங்கள், அனாச்சாரங்கள் நிறைந்த, பொய்யும் புரட்டும் பித்னாக்களும் நிறைந்த செய்திகளை தானே ஹதீஸ் என்ற பெயரில் பாதுகாக்க முனைகிறீர்கள். குர்ஆனுக்கு முரண்பட்டு வருகிறது, இந்த பித்னாக்களை நாங்கள் மறுத்துவிட வேண்டும் என்று சொன்னா இல்லை இல்லை அது ஹதீஸ் தான் என்று இஸ்லாத்தை பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக மண்டகி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? அறிஞர் பிஜே உடைய ஒரு வீடியோவை போட்டு காட்டி சொல்கிறார், அவர் 96 ஒரு அல் குர்ஆனின் பார்வையில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் என்று ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினார். ஒரு ஹதீஸ சஹி என்று சொன்னா நாங்க எப்படி ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு குர்ஆன்ல உள்ள ஆதாரங்கள் என்ன என்பதை ஒரு விளக்க உரையாக அவர் கூறியிருந்தார். அதுல ஒரு கட்டின போட்டு காட்டி என்ன சொல்கிறார் தெரியுமா? அன்றே பிஜே சொன்னார், ஹதீஸை பொறுத்தவரையில்
நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இமாம்கள் பிரித்து விட்டார்கள், அறிஞர்கள் பிரித்து விட்டார்கள், அந்த உள்ளதை தான் நாங்க எடுத்து சொல்றோம் என்று பிஜே அவர்கள் சொல்லிவிட்டு இப்ப என்ன செய்தாரு, புதுசு புதுசா அவர் சில செய்திகளை லைஃப் என்றார், இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று மறுக்கிறார், இவருடைய ஆரம்ப நிலைப்பாடு இப்படி இருந்துச்சு இப்ப இப்படி மாறிவிட்டார் என்ற கருத்துல அவர் பேசுகிறார். இப்ப நாங்க வந்து இது நாங்க எந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் அவங்கதான் நல்லவங்க, அவங்க உயர்ந்தவர்கள், அவங்க எந்த அடிப்படையில சேமிச்சாங்களோ அது இந்த உம்மத்திற்கு தேவை, நாங்க எதையுமே நிராகரிக்கல. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடியே அல்லாஹ் அவர்களை கொண்டு இந்த ஹதீஸ்களைய பாதுகாத்தான் என்று ஹதீஸ்களையினுடைய அறிஞர்களை ஆரம்ப காலகட்டத்தில் சஹீஹான ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படா முரண்படாது முரண்படுவதை போன்று தெரியுமையானால் முரண்படுவதை போன்று நமக்கு உணர்வுமையானால் வமா ஊத்தீத்து மினல் இல்மி இல்லா கலீலா, அல்லாஹ் நமக்கு குறைவான அறிவை கொடுத்திருக்கிறான், ஆதலால் முட்டி மோதவிடாமல் போதுவான கருத்தை கொடுப்பதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர சஹீஹான ஹதீஸுகள் மறுக்காது என்று பேசியவர். அன்பிற்குரியவர்களே, அறிஞர் பிஜே அவர்கள் அன்று பேசிய அதே நிலைப்பாடு தான் இன்றும் இருக்கிறார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹதீஸ் ஒன்று சஹி என்று சொன்னால் அந்த சஹி என்பதை இமாம்கள் அறிஞர்கள் அன்றே அந்த அளவு கூட சொல்லிட்டாங்க, நாங்க புதுசா உருவாக்கி கண்டுபிடிச்செல்லாம் சொன்னதில்லை என்று தான் அவர் சொன்னாரு. அதுல அவர் இன்னும் உண்மையாளராகத்தான் இருக்கிறார், இட்டு கட்டியெல்லாம் சொல்லல. என்ன வருகிறது, ஒரு ஹதீஸ் சஹி என்று ஒப்புக்கொள்வதாக இருந்தால் அறிஞர்கள் அதற்கு என்ன அளவுகோலை ஆதாரமாக காட்டுகிறார்கள், 5 நிபந்தனைகளை காட்டுவார்கள். அதுல முதலாவது என்ன சொல்லுவாங்க, அறிவிப்பாளர்களுடைய வரிசை இடைமுறிவு இல்லாம இருக்கணும் என்று சொல்லுவாங்க. அடுத்ததா சொல்லுவாங்க, அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களாக இருக்கணும் என்றுவாங்க. அடுத்தது சொல்லுவாங்க, அறிவிப்பாளர்களுடைய நினைவாற்றல்ல எந்த ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது, அதை உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கணும். அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு செய்தி இன்னொரு செய்திக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது, சாதா இருக்கக்கூடாது என்று சொல்லுவாங்க. அதே போல சில நுணுக்கமான குறைபாடுகள் இல்லத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லுவாங்க. இந்த 5 நிபந்தனைகள் இருந்தாதான் ஒரு ஹதீஸ் சஹியானது என்பது இமாம்கள் அன்று வகுத்தாங்க. இது மட்டுமா நிபந்தனை, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் இது பற்றி கேட்கப்படுகிறது. என்ன கேட்கப்படுகிறது, அல் மஸ்அலத்துல் ஹாமிஸா, 5வது கேள்வி அவரிடம் கேட்கப்படுகின்ற. என்ன கேட்கிறார், கபருல் வாஹிதி இதா தகாமலத் சுரூத்து ஸஹ்ஹதிஹி ஹல் யஜிபு அர்லுஹு அலல் கிதாப், ஹதீஸுகள் சஹியாவதற்கான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படுமேயானால் அதை குர்ஆனோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமா என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொன்னார், கால ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு லா யஜிப் லிஅன்னஹு லா ததகாமலு ஷுரூதுஹு இல்லா வஹுவா ஹைரு முஹாலிஃபின் லில் கிதாப், அவசியமே இல்ல, குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் தெரியுமா, அந்த நிபந்தனைகள் எப்போது முழுமை பெறும் தெரியுமா, அது குர்ஆனுக்கு முரண்படாமல் இருந்தால்தான் அந்த ஏற்கனவே சொன்ன 5 நிபந்தனைகள் முழுமை பெற்றதாகவே ஆகும் என்பதுதான் இமாம் ஷாஃபிஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 21வது நூற்றாண்டிலா வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் அப்போதே சொல்லிவிட்டாரா இல்லையா, ஹதீஸ் துறையில் ஹதீஸ் கலையில் ஹதீஸுகளுக்கு உசூல்கள் தொகுக்கப்படுகின்ற காலகட்டத்திலேயே குர்ஆனுக்கு ஹதீஸ் ஒன்று முரண்படுகிறதா இல்லையா என்பதை உரசி பார்க்க வேண்டுமா இல்லையா என்ற கேள்வி அந்த காலகட்டத்தில் எழுப்பப்பட்டதா இல்லையா. எழுப்பப்பட்ட நேரத்துல அதுக்கு பதிலாக என்ன வந்தது, அதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. ஏன் தெரியுமா, குர்ஆனுக்கு முரண்படாமல் இருந்தால்தான் 5 நிபந்தனைகளை நீங்க நிபந்தனை வைக்கிறீங்களே, எத்தனை நிபந்தனை வச்சாலும் சரி, 5 இல்ல 10 நிபந்தனை வச்சாலும் சரி, அந்த எல்லா நிபந்தனைகளும் எப்போது முழுமையடையும், எப்போது கம்ப்ளீட் ஆகும் தெரியுமா, நீங்கள் சொல்லுகின்ற அந்த செய்தி எடுக்கின்ற ஆராய்கின்ற செய்தி குர்ஆனுடைய அடிப்படை கருத்துக்கு முரண் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதாங்க அடிப்படையான உசூல், அதுதாங்க தலையாய உசூல் என்று இமாம்கள் அன்றே அறிவித்துள்ளார்களே. இதை அறிஞர் பிஜே அவர்கள் இந்த 21வது நூற்றாண்டுதான் முதல் முறையாக சொல்கிறாரா, இமாம்கள் இதற்கு முன்பதாக சொல்லவில்லையா, அப்ப இதை வந்து நீங்க பார்ப்பது இல்லையா, அல்லது பார்த்து விட்டும் தள்ளிவிட்டு போறீங்களா. சலஃபுகள் இப்ப இதுக்கு அறிவிப்பாளர் வரிசையை தேடிக்கொண்டிருக்கிறாங்க, என்னதுக்கு,
இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கூற்றுக்கு அறிவிப்பாளர் வரிசையை தேட ஆரம்பித்து விட்டார்கள். தேடுங்க தேடுங்க, நல்லா தேடுங்க, நீங்க அறிவிப்பாளர் வரிசை இமாம்களுடைய கூற்றுக்களுக்கெல்லாம் தேடி, இமாம்களுடைய கூற்றுக்களுக்கு, முன் சென்ற அறிஞர்களுடைய கூற்றுக்களுக்கு அறிவிப்பாளர் வரிசை வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை பகிரங்கமாக அறிவியுங்கள், பார்ப்போம் நீங்கள் என்னென்ன நிலைப்பாடுகள் மார்க்கம் என்று வைத்திருக்கிறீர்களோ அது எல்லாம் எப்படியெல்லாம் சுக்குநூறாகும் என்று நாங்களும் பட்டியல் போட்டு காட்டுவோம். இப்ப அறிவிப்பாளர் தேடி ஒரு வரிசை கிளம்பிட்டாங்க, கிளம்பினவங்க இன்னும் வரல, வந்த பிறகு அதை பார்த்துக் கொள்வோம் இன்ஷால்லா. அப்ப இமாம்கள் இதை முன்கூட்டியாக அறிவித்திருப்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். அப்ப இதைத்தானே சஹியான ஹதீஸ் என்ற அடிப்படையில சொல்கிறார். இதுல என்னங்க தவறு இருக்குது? கையால மடியால போட்ட சரக்கா? இது ஒரு கூற்றுதான். நீங்கள் ஒரு விவாத களத்திற்கு வந்தால், நீங்கள் பகிரங்க விவாதத்திற்கு தயார் என்று சொன்னால் இன்னும் பட்டியல் போடலாம். நமக்கு இந்த இமாம்களுடைய கூற்று எல்லாம் ஒரு துணை சான்றுதான். அடிப்படை விதிய குர்ஆன்ல இருந்து எடுத்து வைக்கிறோம், ஹதீஸ்ல இருந்து எடுத்து வைக்கிறோம். அதற்கு நீங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக வேண்டும். அதற்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை, அப்படி நீங்க இமாம்களிட பின்னுக்குதான் போவீங்க என்று சொன்னா அவங்களையும் எடுத்து காட்டுவோம். பதில் சொல்லுவீங்களா? உங்களால சரியான பதில் தர முடியுமா? முடியாது. இப்ப உதாரணத்துக்கு இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஒருத்தர் வந்து கார் ஒன்று ஓட்டுறாரு, அந்த கார் ஓட்டுறவருக்கு கண் இருக்குதா? ஆமா இருக்குது. கால் இருக்குதா? ஆமா இருக்குது. கை இருக்குதா? ஆமா இருக்குது. என்றெல்லாம் பல நிபந்தனைகளை பாக்குறாங்க. ஆனா கார் ஓட்டுறவனுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு நாங்கள் பார்ப்போமா என்று ஒருத்தன் கேட்டா நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? டேய், அவனுக்கு உயிர் இருந்தா தானடா மற்ற விஷயங்களை தேடி பார்ப்போம், உயிரே இல்லைண்டா, கண்ணு இருக்குதா, காலு இருக்குதா, கை இருக்குதான்னு தேட வேண்டிய என்ன அவசியம் இருக்குது? உயிரே இல்லை என்றால் நீ போட்ட இந்த நிபந்தனைகள் தூக்கி கடாசு. உயிர் இருந்தா அடிப்படையான விஷயம் இருக்கிறதுனால கை கண்ணு காலு என்று தேடு என்று தானே சொல்லுவோம். அப்படித்தானே இது இருக்குது. குர்ஆனுக்கே முரண்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான ஹுலுகுல் குர்ஆன், அவர்களுடைய அஹ்லாக்கு குர்ஆனா இருந்துச்சு. அவங்க குர்ஆனை விளங்கப்படுத்துறதுக்காக அனுப்பப்பட்டவங்க. பிறகு அந்த நபியே குர்ஆனுக்கு மாற்றமா இருந்தார் என்று செய்திகள் வந்தா அந்த செய்தி எல்லாத்தையும் நாங்க உண்மையிலே அறிவிப்பாளர் ஆராய வேண்டுமா? குர்ஆனுக்கே உடனே வந்துருச்சு, கருத்தே பிழைக்குது. அறிவிப்பாளர் எதுக்கு பார்க்கணும் என்ற இதை ஹதீஸ் கலையில் அறிஞர்களுடைய நிலைப்பாட்டை வைத்து நிறுவுவதற்கு நாம் தயார். அது மாத்திரமல்ல, நபி தோழர்களுடைய காலகட்டத்தில் என்ன நடைமுறை இருந்துச்சு, நபி தோழர்கள் இதை எப்படி அணுகினாங்க என்பதை நாங்கள் நிறுவுவதற்கு தயார். நீங்க தான் வரமாட்டேன்றீங்களே, விவாதத்துக்கு கூப்பிட்டா வராம ஓடி ஒளிஞ்சி அங்கங்க இருந்து அப்படியே கட்டி நொட்டின் பண்ணி வீடியோ போடுறீங்களே தவிர களத்துல நின்று பேச காணாம். சரி பரவாயில்ல, நீங்க இப்படிதான் ஓடி ஒளிவீங்களா? உங்களை நாங்கள் விடுவதாக இல்லை, நாங்கள் வருகிறோம். உங்களுடைய ஒவ்வொரு வீடியோ கட்டினுக்கும் வருவோம், பதில் சொல்வோம். நாங்க போட்ட ஒரு மறுப்பு வீடியோக்கு நீங்க மறுப்பு போடுறீங்களும் இல்ல, உங்களோட கருத்து என்னன்னு சொல்றீங்களும் இல்ல. அவ்வளவு அசத்தியம் நிறைந்த நிலை, முரண்பாடுகள் நிறைந்த நிலை. ஏதாவது வாய திறந்தா மாட்டிக்கொள்வோமா என்று பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி வார்த்தைகளை புரக்கி புரக்கி பேசக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு உங்களை நாங்கள் தள்ளிவிட்டோம். அந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றியை தந்துட்டான் அர்த்தம். என்றாலும் சவால் விடுகிறோம், உங்களால் முடியும் என்றால் வாருங்கள் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இது ஹதீஸ் கலையில் உள்ள விதியா இல்லையா என்பதை பழிச்சென்று தெளிவுபடுத்துவதற்கும் நிறுவுவதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். அடுத்தது பிஜி அவர்கள் அந்த டைம்ல அதை சொல்ல இல்ல, அறிஞர்களுடைய கூற்றுக்கள் குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் ஹதீஸை மறுக்க வேண்டும் என்று வந்ததில்லை. அவர் அப்ப அப்படி சொன்னாரு, இப்ப புதுசாத்தன் இந்த விதியை சொல்றாரு என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொள்வோம். அப்படி சொன்னா அப்ப சொல்லலன்றதுனால இப்பயும் சொல்லக்கூடாதா? அப்ப அந்த விஷயத்துல ஆய்வுகள் இல்லாமல் இருந்து இப்ப அவர் ஆய்வு செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப பிஜே என்பவர் அல்ல, வேறொரு அறிஞர் ஆய்வு செய்கிறார் என்று வைப்போம். ஆய்வு செய்து அறிவிக்கிறார், அது இவர் தான் அறிவிக்கணும், இன்னார் அறிவிக்க கூடாது என்றும், அல்லது பிஜே அவர்களே அப்போதே சொல்லி இருக்க வேண்டும் பிறகு சொல்லக்கூடாது என்று நீங்கள் நிர்பந்திக்கலாமா? இப்ப ஒரு விளக்கம் கிடைக்குதா? அந்த விளக்கத்தை ஆதாரத்தோட மக்களுக்கு வழங்கப்படுத்தணும். மக்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு சரியான ஆதாரத்தை காட்டணும், சரியான வழிகாட்டலை கொடுக்கணும், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப சொல்லையில எனவே இப்பையும் சொல்லக்கூடாது என்றா? இப்படிதானே எல்லாரும் இருக்கிறீங்க,
உங்க சத்தியம் என்று விளங்கினாலும் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனசு இல்லை. ஏன் அப்ப சொல்லல, அதனால இப்பயும் சொல்ல முடியாது. அது ஒண்ணு. வேற வேற விஷயங்களும் இருக்குது, ஃபாயிதாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்குது, அதுக்குள்ள நான் நுழையல என்றாலும் அப்ப சொல்லலன்னா இப்பயும் சொல்லக்கூடாதா? இதுதான் சத்தியத்தை பிரச்சாரம் செய்பவர்களுடைய ஒரு அணுகுமுறையா? ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, அறிஞர் பிஜி அவர்கள் அல் குர்ஆனின் பார்வையில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் 96 பேசுறாரே, அந்த நேரத்திலேயே குர்ஆனுக்கு முரண்பட்ட ஏத்துக்கொள்ள கூடாது என்ற அந்த வீடியோல சொல்லி இருக்கிறார் பாருங்க. அதான் ஆச்சரியம். எவ்வளவு பரிசுத்தமான மார்க்கம் குர்ஆனுடைய வரிசை பார்த்து குர்ஆனுக்கு முரணில்லாட்டினா ஏத்துக்கிறோம் சொல்லி அந்த ஒரு விவகாரங்கள் இல்லாம இது மாதிரியான கதைகளை எல்லாம் கட்டி விட்டுக்கிறாங்க. நீங்க எல்லாம் கட்டி நோட்டின் பாட்டிகளாச்சே, இதெல்லாம் முழுசா பார்க்க மாட்டீங்க. அந்த வீடியோலயே இதற்கான ஆதாரம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப என்ன விளங்குது? இவர்களுடைய நிலைப்பாடு அசத்தியமான நிலைப்பாடு. ஒரு வாதமும் அவர்கள் தரப்பிலிருந்து நிற்பதாக இல்லை. சத்தியத்தை நிறுவ முடியவில்லை. முரண்பட்டு போனாலும் பரவாயில்லை, முரண்பாட்டே மக்களை நீடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது. முரண்பாட்டே மக்களை நீடித்து வைத்துக் கொள்ளலாமா? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், நாடி இருந்தால் உம்மத்தை ஒரே உம்மத்தாக ஆக்கியிருப்பான், ஒரே சமூகமாக மக்களை ஆக்கியிருப்பான். ஆனால் உமது இறைவனுடைய அருளை பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் முரண்பாட்டிலே நீடித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 11 அத்தியாயத்துல 118-119 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்கிறார். அப்ப முரண்பாடு என்று சொன்னால் அதிலே யாராவது ஒருவன் நீடிப்பான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவனாக அவன் ஆக மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்களும் அல்லாஹ்வின் அருளை விட்டு தூரமாகி கொண்டு மக்களையும் முரண்பாட்டிலேயே நீடிக்க வைத்துக் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தூரமாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு முசீபத்து, எவ்வளவு பெரிய ஒரு வழிகேடு, மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக நீங்கள் விலக வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக நாம் சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாடு சரியா இல்லையா என்பதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அது இல்லாம பிஜே திருகுதாளம் செய்கிறார், அவருடைய சகாக்கள் திருகுதாளங்கள் செய்கிறார் என்று வாயை விட்டு மாட்டிக்கொண்டு இப்ப முழிக்க போறீங்க. யாரு திருகுதாளம் செய்தார்கள்? உங்களுடைய திருகுதாளங்களை நாங்க பட்டியல் போட்டா நீங்க என்னென்னலாம் மார்க்கத்துட பேர்ல திருகுதாளம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் பட்டியல் போட ஆரம்பித்தா அது ஒரு தனி தலைப்பா போயிரும், தனியாக பேச வேண்டிய ஒரு தலைப்பாக மாறிவிடும். விஷயத்துக்கு வாங்க, நாங்கள் வைக்கின்ற வாதத்துக்கு பதில் சொல்லுங்க. ஆக்ரோஷமாக பேசிவிட்டால், கண்டனின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிவிட்டால் நமக்கு பேச தெரியாதா? நாங்க பேசினா நீங்க தாங்குவீங்களா? அந்த வழிமுறையை விட்டுவிட்டோம், தேவையில்லை, அது நமக்கு அவசியம் இல்லை. அழகான முறையில் இவர்கள் பேசினால்தான் இவர்களுடன் விவாதம் செய்யலாம், இவர்களுக்கு அதவு கிடையாது, இவர்களுடன் பேச முடியாது என்றெல்லாம் சொல்லிட்டு என்ன அதவை வெளிப்படுத்துறீங்க? என்ன அகலாக்க வெளிப்படுத்துறீங்க? என்ன அழகிய அணுகுமுறைகள் உங்களுடைய அணுகுமுறைகள்! இதுலையும் முரண்பாடு. முன்னுக்கு பின் முரண் நிறைந்த சலப்புகளாக இந்த வழிகட்ட சலப்பு பிரிவினர்கள் இருப்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாகத்துல அவர் யுகையலு இலகி என்பதை பற்றி ஒரு விளக்கம் சொல்றார். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விளக்கம். அந்த உலர்களுக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையில என்ன பதில் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாகத்தில் நீங்கள் பார்க்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.